ஹலோ காய்ஸ், பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய பேய் படங்களில் ஒரு வீட்லேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள்லையோ தான் ஆவிங்க தங்கியிருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் தங்கறதுக்கும் மனுஷங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஆவிங்களுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. அப்படி ஆவிங்க பல நேரங்களில் தன்னுடைய மீடியமாக பயன்படுத்தினது சின்ன குழந்தைங்களோட பொம்மையை தான். அனபெல்லா ஆரம்பித்து சக்கி வரைக்கும் பல அமானுஷமான கதைகளை கேட்டிருப்போம். இன்றைக்கும் அப்படி ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். ஜப்பானில் இருக்க ஒக்கிகோன்ற அமானுஷமான பொம்மையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. 1918 ஜப்பானில் கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு பையன் சின்ன பொண்ணுன்னு அழகான குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனோட பேரு எக்கிச்சி சுசுகி. அவனுக்கு 17 ஆகுது. அவனோட தங்கச்சி பேர் தான் ஒக்கிகோ. அந்த குழந்தைக்கு 2 ஆகுது. சுசுகிக்கு தன்னுடைய தங்கச்சினா ரொம்பவே இஷ்டம். அது மட்டும் இல்லாம அடிக்கடி வேலை விஷயமா வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு தடவை சப்போரோன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிருக்கான். அங்க கண்ணாடி கடைக்குள்ள இருந்த ஒரு பொம்மையை பார்த்த உடனே சுசுகிக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அந்த பொம்மையோட அழகான கருமையான கண்கள் மட்டும்தான் சுசுகிக்கு தெரியுது. உடனே அதை தன்னுடைய தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்த உடனே ஒக்கிகோ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த பொம்மையோட உயரம் கிட்டத்தட்ட 40 இருக்கு. ஜப்பானியர்களுடைய பாரம்பரிய உடைன்னு சொல்லப்படுற கிமோனா டிரெஸ் தான் அந்த பொம்மை போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொம்மையோட முடி அளவே கழுத்துக்கு கீழே தோள்பட்டை வரைக்கும் தான் இருக்கு. இப்படி ஒரு பொம்மையை பார்த்த ஒக்கிகோ அன்னில இருந்து சாப்பிடுறது தூங்குறதுல ஆரம்பிச்சு எங்க போனாலும் அந்த பொம்மையையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கா. கூடவே அந்த பொம்மைக்கு அவளோட பெயரையே வச்சு அதை தன்னுடைய தங்கச்சியா நினைச்சு டெய்லியும் அது கூட பேசவும் ஆரம்பிச்சிருக்கா. இவ்வளவு சந்தோஷமா இருந்த அந்த சின்ன குழந்தைக்கு கொஞ்ச நாள்லயே ஜாண்டிஸ் வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அடுத்த சில மாதங்கள்லயே மூச்சு விட முடியாம பயத்திலையும் வலியிலையும் ஒக்கிகோ இறந்து போறான். ஆனா அப்ப கூட அந்த குழந்தை அவ ஒக்கிகோ பொம்மை கையில டைட்டா பிடிச்சிட்டே இறந்து போனதா சொல்றாங்க. இதை பார்த்த அவங்க ஃபேமிலி ஒக்கிகோவை புதைக்கும் போது அவளுடைய பொம்மையையும் சேர்த்து புதைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா கவர்மெண்ட் அதுக்கு அலோவ் பண்ணல. வேற வழி இல்லாம ஒக்கிகோவை மட்டும் புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல சில சடங்கெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒக்கிகோவோட பொம்மைய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு அவ ஞாபகமா அதுக்கு பூஜை பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல எல்லாமே சாதாரணமா தான் இருந்திருக்கு. ஆனா நாட்கள் போக போக நைட்டு நேரங்கள்ல சிரிக்கக்கூடிய சத்தமும் ஒக்கிகோ பேசக்கூடிய சத்தமும் எல்லாருக்கும் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒக்கிகோ அடிக்கடி எல்லாருடைய கனவுலையும் வந்திருக்கா. அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்க்கும்போது அவங்க பக்கத்துல அந்த பொம்மை தானாவே வந்து படுத்திருந்ததா சொல்றாங்க. இந்த கட்டத்துல தான் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு புரிய ஆரம்பிக்குது. குறிப்பா ஒக்கிகோவுடைய பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள் அன்னைக்கு அவளுடைய குரல் நல்லாவே எல்லாருக்கும் கேட்டதா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயமா ஒக்கிகோவுடைய பொம்மை வாங்கின புதுசுல அதோடைய முடிய அளவு தோள்பட்டை வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அது இடுப்பு வரைக்கும் நீளமா வளர்றத அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாங்கின புதுசுல கருப்பு கலர்ல இருந்த முடி இப்போ பிரவுன் கலர்ல மாறிட்டதாகவும் நீட்டமா இருந்தது அடியிலலாம் மனுஷங்க முடி மாதிரியே குறை குறைன்னு மாற ஆரம்பிச்சதை கவனிக்கிறாங்க. இப்படியே அந்த முடியை வெட்ட வெட்ட மனுஷங்க முடி மாதிரி வளர்ந்துட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த அவங்க குடும்பமும் அவங்களுடைய பொண்ணு தான் கூடவே இருக்கிறதா நினைச்சிருக்காங்க. இந்த விஷயம் சுத்தி இருக்க எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. 1938 அவங்க அந்த ஊரை விட்டே காலி பண்ணிருக்காங்க. அந்த பொம்மையையும் ஹொக்கேடான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்க மன்னேஜி கோயில்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க பொம்மையோட முடிய கட் பண்ணி சாம்பிள் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா டெஸ்ட் ரிசல்ட்டுமே எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி பொம்மைக்கு வளர்ந்துட்டு இருக்கிறது ஒரு மனுஷனோட முடிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அன்னையில இருந்து இன்னைய வரைக்குமே அந்த பொம்மைய மன்னேஜி கோயில்ல ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அந்த பொம்மையோட முடி வளர்ந்துட்டே இருக்கிறதாவும் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு இன்னைய வரைக்குமே யாராலையும் ஒரு சயின்டிபிக் ரீசனை கண்டுபிடிக்க முடியல. மன்னேஜி கோயிலுக்கு டூரிஸ்டா போறவங்க இன்னைய வரைக்கும் இந்த பொம்மையை பார்த்துட்டு தான் வராங்க. ஆனா யாருக்கும் போட்டோகிராஃப்ஸ் எடுக்க அலௌட் கிடையாது. இயற்கைக்கும் மனித அறிவுக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்களை நாங்கள் மீட் பண்றோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் அஸ் 360.